குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிட்ட ஜாம்பா வந்தாங்க கமலஹாசன். இந்த நிலையில இவர் கூட நடிச்சதுனால செவில்ல பலார்னு வாங்கிய நடிகை ஒருத்தவங்களை தாங்க நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல கமலோட படம் மாபெரும் ஹிட்டு கொடுக்கும்னு சொல்லலாங்க. அந்த வகையில 1978 பாரதி ராஜா இயக்கிய படம் தாங்க சிவப்பு ரோஜாக்கள். இந்த படத்துல ஸ்ரீதேவி, கமல், பாக்கியராஜா, வடிவுக்கரசி உள்ளிட்ட நடிகர்கள் இந்த கதாபாத்திரத்தை ரொம்பவே ஏற்று நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வடிவுக்கரசிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சதுங்க. அதை தொடர்ந்து ஒரு நாள் படம் கம்பெனில இருந்து இவருக்கு அடுத்த படத்துக்கான வாய்ப்பும் வந்திருந்ததுங்க. இந்த படத்தை வீட்டுக்கு தெரியாம தாங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிச்சது வீட்டுக்கு தெரிய வந்ததுங்க. வடிவுக்கரசியோட அவங்க அப்பா கண்ணம் பழுக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காரு. இந்த படத்துல அல்ட்ரா மாடர்ன் பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சீன்ல சிகரெட் புடிப்பீங்களான்னு கேக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கோங்க. அதுக்கு நான் புடிப்பேன்னு கெத்தா சிகரெட்டை வாங்கி புடிப்பாங்க. அந்த சீன்ல சிறப்பான நடிப்பை வெளி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனுக்கு தாங்க வடிவுக்கரசி பலார்னு அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சினிமா பயணத்தை மேற்கொண்டு இவங்க ஒரு சில படத்துல மட்டுமே தான் ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் குணச்சித்திர கதாபாத்திரத்தை நடிக்க ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து கெத்தான வில்லி கேரக்டர்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஒரு கேரக்டருமே தெரிக்க விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுவும் பிறந்த வீடா, புகுந்த வீடா, சத்தியா, முதல் மரியாதை, அருணாச்சலம், தவசி போன்ற படங்கள்ல இவங்களோட வில்லத்தனத்தை தெரிக்க விட்டுருப்பாங்க வடிவுக்கரசி.